விஷன் கேயா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. ஓமான் மனித கடத்தல் வர்த்தகத்துடன் தொடர்பிருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்ட ஓமானுக்கான இலங்கை தூதரகத்தின் மூன்றாம் நிலை செயலாளர் இகுஷானின் ராஜதந்திர வெளிநாட்டு கடவுச்சீட்டு முடக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்புத்துறை அமைச்சினால் அவரது வெளிநாட்டு கடவுச்சீட்டு முடக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வெளிநாடு செல்லும் போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தில் ஒட்டப்படும் பாதுகாப்பு முத்திரையை போலியாக பயன்படுத்தி ஓமான் நோக்கி பயணிப்பதற்காக பிரவேசித்த இரண்டு பெண்கள் கைதாகினர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குறித்த இரண்டு பெண்களும் கைதாகினர். கொழும்பு ஆட்டுப்பட்டி தெருப்பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் இந்த போலி பாதுகாப்பு முத்திரையை வழங்கியதாக குறித்த பெண்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை ஓமான் மனித கடத்தல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைதான பிரதான சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கைதானவர் இன்றைய தினம் நீர்கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார். இதன்போது அவரை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஓமான் மனித கடத்தல் வர்த்தகத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான முகமது ரிஸ்வி முகமது இன்பாசா என்பவர் கடந்த 19ஆம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். அத்துடன் அவரது பிரதி உப தரகர் ஒருவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவிசாவளை புவக்பெட்டி பகுதியில் வைத்து கைதானார். அவர் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை 13 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவரகத்தின் அனுமதி பத்திரங்கள் உடன் அமுலாக்கும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. குறித்த முகவரகங்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மறைந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முன்னாள் தலைவரும் மூத்த தொழிற்சங்கவாதியுமான முத்து சிவலிங்கத்தின் பூதவுடல் இன்று மாலை நுவரெலியா புதுமயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. அரசியல்வாதிகள், தொழிற்சங்கவாதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், தொண்டர்கள் என நூற்றுக்கணக்கானோரின் பங்கேற்புடன் இறுதிக்கிரியைகள் நுவரெலியா புதுமயானத்தில் இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, பிரதமர் தினேஷ் குணவர்தன, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, சபாநாயகர் மஹிந்த யாப்பாபை வர்த்தன மற்றும் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய ஆகியோரின் இரங்கல் செய்திகள் இதன் போது வாசிக்கப்பட்டன. மூத்த அரசியல் தொழிற்சங்கவாதியும் முன்னாள் பிரதி அமைச்சருமான முத்து சிவலிங்கம் நேற்று காலமானார். அவரின் பூதவுடல் அஞ்சலிக்காக அன்னாரின் நுவரெலியாவில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அமரர் முத்து சிவலிங்கத்தின் பூதவுடல் இன்று மாலை நுவரெலியா நகர் வழியே நுவரெலியாவில் உள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் கட்சி காரியாலயத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பின்னர் நுவரெலியா பொது மயானத்தில் மாலை 5:30 மணியளவில் தகனம் செய்யப்பட்டது. வைத்தியர்கள் ஓய்வு பெறும் வயதை திருத்தம் செய்வதற்கான யோசனையை நாடாளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விசேட வைத்தியர்கள், அரசு வைத்திய அதிகாரிகள், பச்சிகிச்சை மருத்துவ அதிகாரிகள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட அரச அதிகாரிகளுக்கு மாத்திரம் பொருந்தும் வகையில் பரிந்துரைகளை அமுலாக்க அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பிரதமர் தலைமையில் அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அந்த உபக்குழுவின் யோசனைக்கு அமைய ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதியினுள் பிறந்த வைத்தியர்கள் குறித்த வருடத்தில் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை சேவையாற்ற சந்தர்ப்பம் வழங்கப்படும். ஏனைய காலத்திற்கு உட்பட்டவர்கள் டிசம்பர் 31ஆம் தேதி வரை சேவையாற்ற முடியும் என அந்த உபக்குழுவின் பரிந்துரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுத்தம் காரணமாக வடக்கு கிழக்கிலிருந்து இடம்பெயர்ந்த 273,498 குடும்பங்களில் 271,171 குடும்பங்கள் இதுவரை மீள்குடியமர்த்தப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் மீள்குடியேற்ற பிரிவு தெரிவித்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்னும் 2,327 குடும்பங்கள் மீள்குடியமர்த்தப்பட வேண்டியுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். அவர்களையும் மிக விரைவில் மீள்குடியமற்றதற்கான
நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மீள்குடியமர்த்தப்பட வேண்டியுள்ள 2322 குடும்பங்களில் இன்னும் 152 குடும்பங்கள் நலன்புரி முகாம்களிலே வாழ்ந்து வருகின்றனர். இதேவர்கள் உறவினர்களின் வீடுகளில் வாழ்ந்து வருகின்றனர். யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த 2,71,171 குடும்பங்கள் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் ஆகிய மாவட்டங்களிலும், கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற மாவட்டங்களிலும் மீள்குடியமர்த்தப்பட்டுள்ளனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெயர்ந்தவர்களுக்கான வீடுகள் பிரதேச செயலாளரின் பரிந்துரையின் பேரில் வழங்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே அங்கிருந்து இடம்பெயர்ந்தவர்களுக்கு குடும்பங்களுக்கு மட்டுமே வீடுகள் வழங்கப்படுகின்றன. இதன்படி இடம்பெயர்ந்தவர்களுக்காக 1,48,848 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. இந்த உதவி மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவி மூலம் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. இடம்பெயர்ந்த அனைத்து மக்களுக்கும் வீடுகளை வழங்கவும், அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள நலன்புரி நிலையங்களை மூடவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் பதவிய நீதவான் நீதிமன்ற பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் மது அருந்திய குற்றத்திற்காக கைதான 2 பேரும் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் கெப்பதி கொல்லாவ நீதவான், கசுன் காஞ்சன தசநாயக முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களை எதிர்வரும் 30 தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பதவிய நீதவான் நீதிமன்றத்தினுள் வழக்கு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் குறித்த இருவரும் அந்த நீதிமன்றில் பிரதான நுழைவாயிலுக்கு அருகாமையில் மது அருந்திக் கொண்டிருந்தனர். இதன்போது குறித்த இருவரும் நீதிமன்ற பாதுகாப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். குருந்தூர் மலை விவகாரத்தில் நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய கட்டளையினை மீறி எவரேனும் செயல்பட்டால் அவர்களுக்கு எதிராக காவல்துறை சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் தண்ணி முறிப்பு குருந்தூர் மலை தொடர்பான வழக்கு விசாரணையின் தீர்ப்பு இன்று மாவட்ட நீதிமன்ற நீதிபதி டி சரவணராஜாவினால் பிறப்பிக்கப்பட்டது. 2018 தொடக்கம் முல்லைத்தீவு குருந்தூர் மலை பகுதியில் தொல்லியல் ஆய்வு எனும் பெயரில் தமிழ் மக்களின் வழிபாட்டு இடங்கள் அளிக்கப்பட்டு பௌத்தமயமாக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை தொடர்பில் பிரதிவாதிகளாலும் வழக்கு தொடர்களாலும் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் பல்வேறு கட்டளைகளையும் நீதிமன்றம் வழங்கி வந்த நிலையில் அந்த கட்டளைகளையும் மீறி கட்டுமான பணிகள் இடம்பெற்று வந்தமை குறித்து நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அன்று எந்த நிலையில் குருந்தூர் மலை பிரதேசம் இருந்ததோ, கட்டுமானங்கள் எவ்வாறு இருந்ததோ அந்த நிலையினை தொடர்ந்தும் பேண வேண்டும் என்றும், புதிதாக கட்டுமானங்களை செய்ய முடியாது என்றும் கடந்த ஜூலை 19 நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அத்தோடு கட்டுமான பணிகள் இடம்பெற்று வரும் குருந்தூர் மலைக்கு முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜா மற்றும் சட்டம அதிபர் துணைக்கள பிரதி மன்றாடியார் நாயகம் மற்றும் தொல்லியல் துணைக்கள அதிகாரிகள் நேரடியாக சென்று பார்வையிட்டிருந்தனர். இருந்த போதிலும் அந்த கட்டணையும் மீறி அங்கு கட்டுமான பணிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டன. அது தொடர்பில் குருந்தூர் மலை ஆதி ஐயனார் ஆலயத்தினரும் அரசியல் பிரதிநிதிகளும் குருந்தூர் மலை பகுதியில் போராட்டம் செய்திருந்தனர். அதன் அடிப்படையில் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்திற்கு வேறு சில பி அறிக்கைகளும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. ஆதி ஐயனார் ஆலயம் சார்பில் சட்டத்தரணிகளால் தகர்த்தர் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வந்தன. இந்த கட்டுமான பணிகள் தொடர்ந்தும் நடைபெறுவது தொடர்பில் முல்லைத்தீவு காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு மீதான தீர்ப்புக்காக இன்று வரை தவணையிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த ஜூலை 19 பிறப்பித்த உத்தரவை மீறி எவரேனும் புதிதாக கட்டடங்களை அமைத்தல் அல்லது மேம்படுத்தல்களை மேற்கொண்டால் அது நீதிமன்ற அவமதிப்பாக கருத முடியும் என்றும், அவ்வாறானவர்களை கைது செய்ய முடியும் என்றும் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் பணம் அச்சிடுதல் குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் இதுவரை 47 பில்லியன் ரூபாய் பணம் மாத்திரமே அச்சிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருடத்தில் மாத்திரம் 341 பில்லியன் ரூபாய் பணம் அச்சிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.suryanfmnews.lk என்ற எமது இணைய தளத்துக்கு பிரவேசியுங்கள்.